அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் உமாதேவி பெரியஸ்வாமி ஃப்ரம் ஸ்ரீ அபிராமி ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங். வாமிட்டிங்கா? வாமிட்டிங் ப்ரெக்னென்சியில் நார்மல் தானே? இன்ஃபேக்ட் நிறைய பேர் வாமிட்டிங் ப்ரெக்னென்சியில் இருந்தால் பேபி நல்லா வளருதுன்னு கூட நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். சி, வாமிட்டிங் இஸ் குட், பட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்கிறதுனால அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் வாமிட்டிங்னு நம்ம ஒத்துக்கிறோம். பட் எப்போ நம்ம வந்து ஒரு வாமிட்டிங்கை நம்ம ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணிட்ருப்போம், ஸோ மைண்டு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கும், இல்லை வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, இவளுக்கு மட்டும்தான் வாமிட்டிங் வருதா, எங்களுக்கெல்லாம் வாமிட்டிங் இல்லையா அப்படின்னு யோசிக்கலாம். பட் இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. அப்படின்னாலுமே வேர் டு ஹாவ் அ கட் ஆஃப். பட் இப்போ சில பேர் வந்துட்டு நான் ரொம்ப வாமிட் பண்ணிட்டே இருக்கேன், சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா முதல் 3 மாதம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்மளுக்கு எல்லாரும் ஒரு அட்வைஸ் சொல்லலாம். பட் அது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை பற்றி முக்கியமாக ரீட்ரேட் பண்ணுறேன். ஸோ வாமிட்டிங் இஸ் அக்செப்டபிள் இன் ப்ரெக்னென்சி ஆஸ் லாங் ஆஸ் யூ கேன் ஈட் சம்திங், ட்ரிங்க் சம்திங், ஏதாவது கொஞ்சம் சாப்பிட முடியுது, குடிக்க முடியுது. பட் வாமிட்டிங்னால ஆல்மோஸ்ட் ஒரு 1 நாளைக்கு ஃபுல்லாக தண்ணி குடிக்க முடியல, சாப்பிடக்கூட முடியல, இல்லை யூரின் போக முடியல, இல்லை யூரின் கம்மியாக போகுது, இல்லை யூரின் அவுட்புட்டே சுத்தமாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் அலார்மிங் சைன்ஸ். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர், பிகாஸ் அந்த பொண்ணு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறா அப்படின்னு அர்த்தம். வாமிட்டிங் நார்மல் தான், பட் சில பேர்த்துக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். அது ஒரு பெத்தாலஜின்னு எடுத்துக்க முடியாது, பட் அந்த பொண்ணோட உடம்பாக்குக்கு அது வந்துட்டு எக்ஸாஜரேட்டடாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஃப்ளூயிட் தெரப்பியோ ஏதாவது ஒன்று போடும்போது ஷீ வில் பிகம் லிட்டில் பெட்டர். ரொம்ப சாப்பிட முடியலனாலும் தண்ணி குடிக்க முடியலனாலும் அதுவே அந்த பெண்களுக்கு ஒரு தொந்தரவாக அமையலாம். ஸோ வாமிட்டிங் இஸ் சம்திங் விச் இஸ் ரியலி டு பி வாட்ச்ட் ஃபார். நம்ம சாப்பிட முடியல, அட்லீஸ்ட் ஒரு 1/2 நாளைக்கு இல்லை 1 நாளைக்கு சாப்பிட முடியல, இல்லை தண்ணி குடிக்க முடியலன்னா ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் வாட் ஹேஸ் டு பி டன் ஃபர்தர்.